அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். இந்த மாலை பொழுதில் உங்களை இந்த இயற்கையுடன் சேர்ந்து சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சும்மா அந்த டைலாகை சொல்லி பார்த்தேன், ஏன்னா கொஞ்சம் நேச்சரோடு எடுக்கிறோம் இல்லையா, அதனால் நல்லாயிருக்குன்றதுனால சொல்லி பார்த்தேன். நம்ம ஜென்ரலாக உலக செய்திகள் தான் பார்ப்போம் இல்லையா, உலக செய்திகளோடு சேர்த்து மிக முக்கியமான தரமான சம்பவங்கள் பல இருக்குது. இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் அப்படியே நம்ம இதிலையும் சேர்த்து பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோசிச்சு கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் இந்திய பிரதமர் மோடி அவர்களும் வந்து ஃபோனில் பேசியிருக்காங்க. இது வந்து அமைதியான முறையில் ஏதாவது போவதற்கு வாய்ப்பு இருக்காப்பா, இல்லை என்னென்ன பண்ணலான்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்து வைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உக்ரைனுக்கு தொடர்ந்து மனிதாபிமான அடிப்படையில் எந்த அளவுக்கான உதவிகளை மேற்கொண்டிருக்கிறோம், மேற்கொண்டு நாங்கள் செய்யவும் தயாராக இருக்கிறோம் என்பது உறுதியளித்திருக்கு. அதே மாதிரி இது அமைதியான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரியும் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, நேற்று எலன் மாஸ்க் வந்து ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாள், 1973 அந்த பகுதிகள் முழுமையாக ரஷ்யா கிட்ட தான்ப்பா இருந்தது, அதனால் பெருமளவுக்கான மக்கள் மேபி ரஷ்யா விரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஓட்டெடுப்பை நடத்தி பெருமாளையான மக்கள் யார் விரும்புகிறாங்களோ, அதாவது ஐநா உள்ளன் தலையிட்டு பெருமாளவுக்கான மக்கள் யார் விரும்புகிறாங்களோ அந்த பக்கம் வீட்டில் போயிடலாமா, அதுதான் அந்த பிரச்சனைக்கான ஒரே தீர்வு. ஒன்று. ரெண்டாவது, ரஷ்யா போன்ற பெரிய நாடுகளை வந்து உக்ரைன் வந்து வீழ்த்த முடியாது. இந்த போர் வந்து ரொம்ப நாளைக்கு இழுக்கும். அப்படி ரொம்ப நாளைக்கு இழுத்தது அப்படின்னா பல லட்சம் மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவாங்க. அப்படி இல்லை அணு ஆயுதம் போர் வந்தது அப்படின்னா நேரடியாகவும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட, அந்த ட்வீட்டுக்கு மிக ஒரு கடுமையான எதிர்ப்பு. அதுவும் ஜெலன்ஸ்கி வந்து என்ன மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாருன்னா, எப்படி நீங்கள் சொல்லலாம், அதாவது ரஷ்யா ஆதரவு எலன் மாஸ்க் உங்களுக்கு வேணுமா, இல்லை உக்ரைன் ஆதரவு எலன் மாஸ்க் வேணுமான்ற மாதிரி ட்வீட்லாம் போட்டாங்க. அதுக்கு நம்ம பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி அதை விட கடுமையான எதிர்ப்பு என்னென்னா, உக்ரைனில் எலன் மாஸ்க்கோட டெஸ்ட்லாவே நாங்கள் ஓடாத மாதிரி பார்த்துருக்கோம்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கொடுத்த அந்த இன்டர்நெட் இருக்குல்லையே ஸ்டார் லிங்க், அது எங்களுக்கு தேவையில்லைப்பான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க தேவையில்லைன்னு இப்போ ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா உக்ரைனுடைய முழு நெட்ஒர்க்கு ஸ்டார் லிங்க்கை நம்பி தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமான காலமாக போயிடும், அது வந்து டைலாக்காக தான் இருக்கும். மூன்றாவது, இன்னொரு ஐடியாவும் கொடுத்துருக்கான், நீ பேசாமல் இப்படி நீ சொல்லலாமே, ரஷ்யா கிட்ட எல்லா பகுதிகளையும் விலக்கிட்டு போயிருங்க, அமைதிக்கான வழியை ஏற்படுத்தலாம். ரெண்டாவது, உங்கள் கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்கள்லாம் டோட்டலாக அழிச்சிருங்க, அது அமைதிக்கான வழியை ஏற்படுத்தலாம். மூன்றாவது, போர் குற்றவாளிகளை கொண்டு நிறுத்தி அவங்களை தண்டனை கொடுக்கறது ஏற்பாடு பண்ணுங்கள், இது வந்து அவர் அமைதிக்கான வழியாக பார்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் வார்த்தை போர்களாகட்டும் ஏட்டிக்கு போட்டியாக அப்புறம் தான் இது பதில் அறிக்கைகள் எல்லாம் வரும். ஆக மொத்தம் 26 அமைதியான சூழ்நிலை போவதற்கான வாய்ப்புகளில் நாளைக்கு இதே ஒரு பதில் இந்த பக்கம் இந்தியாவுக்கும் கொடுத்தாங்கன்னா என்னென்னு தெரியல, பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஏன்னா இப்போது நிலைமைக்கு யார் நல்லது சொன்னாலும் யார் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அவங்க கெட்டவர்கள். அதெல்லாம் இல்லைப்பா, நீ ஆயுதங்களை கொடுக்குறேன் அடித்து தள்ளி நீ தும்சம் பண்ணு உங்களை நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லி யார் பின்னாடி இருந்து நிலவ மாதிரி நடித்து அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க நல்லவங்க. இன்னும் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் போட்டோம், உக்ரைனுடைய பொருளாதார வீழ்ச்சி எந்த அளவுக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இதையே நம்பி இல்லாத சண்டையே இல்லாத யூகே வந்து அவ்வளோதான் பேங்க் கரப்ட் டோட்டலாக காலி ஆயிடுச்சின்னு இருக்காங்க. அப்போ தொடர்ந்து இங்கெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக உக்ரைனில் இருக்கிற மக்களே ரஷ்யாவை நோக்கி ஓடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னென்னா, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கிற பிரச்சனை தாங்க. ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி திடீர்னு இதுக்கப்புறம் நம்ம நாட்டில் பாகிஸ்தானோட பணத்தை வந்து டோட்டலாக நாங்கள் தடை விதிக்கிறோம், யாரும் பாகிஸ்தானோட பொருளை வச்சு வாங்குறதோ மற்றது எதுவுமே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதோட ரொம்ப ஒரு முக்கியம்னா, ஒரு நாளைக்கு ஆப்கானிஸ்தானில் 500,000 பாகிஸ்தானோட பணத்தை மட்டும்தான் நீங்கள் டிரான்ஸ்லேட், அதாவது ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான் பணத்தை டிரான்ஸ்லேட் பண்ணோம், மீதியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அடி, பாகிஸ்தானுக்கு அடி மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானுக்கும் மிகப்பெரிய அடிதான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெருளவுக்கான பார்டரில் ஏற்றுமதி இறக்குமதி வந்து ரெண்டு பேருமே நம்பியிருந்தாங்க, திடீர்னு இப்படி ஒரு தடை வச்சதுனால ஏற்கனவே பாகிஸ்தானுடைய ரூபாய் மதிப்பு மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு, இந்த அறிவிப்பு மேலும் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி நேற்று வந்து மைக் வேலன்ஸ் அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை யுஎன்எஸ்சியில் பேசியிருக்காங்கப்பா, அன்புள்ள அந்த பணக்கார நாடுகளே, டோட்டல் உலக எமிஷனில் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பாகிஸ்தானோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 1% தான். ஆனால் அந்த இயற்கை பேரழிவால் முதல்ல பாதிக்கப்பட்ட நாடுகள் ஆல்மோஸ்ட் எதிரான, இப்போ நம்ம பாகிஸ்தானை எடுத்துக்கலாம், கிட்டத்தட்ட 270 மில்லியன் மக்களுக்கு மேலே பாதிச்சிட்டாங்க, இன்னுமே அவங்களால் ரிகவரி ஆக முடியல, மிக அதிகமான அளவுக்கான மழைப்பொழிவு ஏற்படுத்திருக்கு. குற்றம் செய்தது பணக்கார நாடுகள் என்றால் பாதிக்கப்படுவது ஏழை நாடுகள். நீங்கள் நிஜமாகவே உங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் இப்போ உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, ஓடி போயிட்டு உக்ரைனை மீட்கணும்னு சொல்லிட்டு, அதை விட பாதிக்கப்படுற நாடுகள் இது மாதிரி இயற்கை பேரழிவால் பாதிக்கப்படுது, அவனுடைய தப்பு செஞ்சது நீங்கள் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னா உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுறத விட இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யுஎன்எஸ்சியில் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கைக்கான பதில்கள் என்ன இருக்கும், வழக்கம் போல் யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அங்கே தான் வந்து திரும்புவாங்க. அடுத்து மிக முக்கியமான அப்படின்னா, யூரோப் யூனியன் பாராளுமன்றத்தில்
ஒருத்தர் ஒரு இப்போ எம்பி வந்து இப்போ நிறைய சார்ஜரோடு இறந்துட்டார். ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு சார்ஜர், இதனால் அந்த எலக்ட்ரானிக் கழிவுகள் இருக்குல்ல மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. அதனால் இனி எல்லா ஃபோனுக்கும் வருகிற 2024 எல்லா ஃபோனுமே சி டைப் கேபிள் இருக்குல்ல இந்த சார்ஜர் மட்டும்தான் அக்செப்டட் அப்படின்னா யூரோப்புக்குள்ளேயே வந்து விற்காதுங்கன்னு சொல்கிறேன். அது குறிப்பாக அவங்க எந்த பிராண்டை எதிர்த்தாங்க அப்படின்னா ஆப்பிள் பிராண்டை தான். ஆப்பிள் பிராண்ட் நீங்கள் தான் வந்து உங்களுக்கு சார்ஜருக்கு தனி ரேட்டு மீது எல்லாமே பண்ணுறீங்க. முதல்ல நீங்கள் வந்து சி டைப் கேபிள் மாற்றி சேல்ஸ் பண்ணுறதுனா யூரோப்பியன் யூனியில் சேல்ஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா சேல்ஸ் பண்ணாதீங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பு இந்தியாவும் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே ஃபோன் நிறுவனத்துக்கு எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி 2024 சி டைப் கேபிள் வந்து நீங்கள் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் முதல்ல யூரோப்பிய யூனியன் நாடுகள் தான் வந்து இதை பெரிய அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் ஆப்பிள் நிறுவனம் இந்த சார்ஜரை வச்சு பெருளவுக்கு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. இது வந்து வரவேற்க தகுந்த விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நார்த் கொரியா சவுத் கொரியா விஷயம் தான். நார்த் கொரியாவில் வந்து மிசைல் டெஸ்ட் பெரிய அளவுக்கு பண்ணாங்க இல்லையா, அதாவது ஜப்பானுக்கு மேலே போயிட்டு ஜப்பான் மக்களே பெரு கொஞ்சம் அலறி அடிச்சிட்டாங்கன்ற சொன்னாங்கல்ல, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 அஞ்சு மிசைல் டெஸ்ட் தான் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் சேர்ந்து ஒரே நாளில் 4 பேலஸ்டிக் மிசைல்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நேரடியாக நார்த் கொரியாவுக்கான வார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் நாங்கள் மேற்கொள்கிறது எல்லாமே நார்த் கொரியா உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்கோம்னா சும்மா இப்போ லைட்டாக எது அவர் பாட்டுக்கு இத்தனால டெஸ்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, நீ ஏன்ப்பா டெஸ்ட் மட்டும் பண்ணுற, நீ டைரெக்டாக ஆம்பளை அந்த நேரத்துக்கு சவுத் கொரியா வந்து தாக்கு பண்ணுற மாதிரி இப்படி ஒரு போதாகரத்தை கிளப்பி விட்டாங்க. ஆக மொத்தம் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பிவிட்டே தான் இருக்கணும். இப்போ தைவான் இஷ்யூ இருக்குல்ல, அந்த மாதிரி தைவான் இஷ்யூவில் என்ன ஆச்சு அப்படின்னா தைவான் மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கான ஓட்டெடுப்பு நடத்திருக்காங்க. அந்த ஓட்டெடுப்பில் நீங்கள் யாரை நம்புகிறீங்க, இதுக்கு முன்னாடி சீனாவை தான் பெரிய அளவுக்கு நம்பிட்டு இருந்தாங்களாம், ஆனால் இப்போ 10%ல 5.6% எங்களுக்கு அமெரிக்கா தான் வேணும்னு சொல்லியிருக்காங்களாம், 3.5% சீனானு இருக்காங்களாம். இது வந்து கருத்து குறை விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய மக்கள் வந்து இனி சீனாவுடைய உறவையை முறித்து கொண்டு அமெரிக்காவுடைய உறவை வளர்த்தி கொள்ளலாம் என்று நேரடியாக முடிவெடுத்துக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இனி சவுத் கொரியா வந்து கை வைக்க போகிறாங்க, மேபி அவங்க வந்து நார்த் கொரியா அடிக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க. ஆக மொத்தம் தனது வருமானத்தில் கல்லா கட்டி கொண்டு இருக்கிறது. லாஸ்ட் அண்டு ஃபைனலாக இத்தாலிக்கான கேஸ் கனெக்ஷனை கேஸ் ப்ரோம் வந்து நிறுத்திடுச்சுன்னு நான் சொன்னலையே, அதாவது இத்தாலியோட இஎன்ஐ நிறுவனம் வந்து நடுவில் இருக்கிற ஆஸ்திரியா வந்து கொஞ்சம் தடை விதிக்கிறாங்க. அப்போ எங்களால் முடியலன்னு சொன்னாங்கல்ல, திடீர்னு இத்தாலியோட புதிய பிரதமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் முடியாதுப்பா நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு எந்த யூரோப்பிய யூனியன் தடை விதித்தாலும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம், சம்பந்தமே இல்லாத மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அதிகாரி எங்கள் நாட்டின் மீது தடை விதித்து நாங்கள் கேஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு அவங்கள் யார் என்று சொல்லி நாங்கள் இன்று முதல் கேஸ் ப்ரோம் கிட்ட வாங்குகிறோம் என்று முதல் முறையாக முடிவு எடுத்துள்ளார்கள். இந்த முடிவு எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா இவங்க ஏற்கனவே இப்போ யூரோப்பிய யூனியன் இன்றைக்கு காலையில் கூட 6வது பொருளாதார தடையை வச்சுருக்காங்க. அடுத்து 2022 எண்டுக்குள்ளார டோட்டலாக ரஷ்யாவுடைய கேஸே வாங்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற இந்த சமயத்தில் திடீர்னு இத்தாலி உள்ளே போந்து எங்களால் அதெல்லாம் முடியாதுப்பா நான் வாங்குறேன் இருக்காங்க. சரி இத்தாலி அந்த பக்கம் போச்சு அப்படின்னா ஏற்கனவே ஹங்கேரி வேறு காத்துட்ருக்காங்க, பாருப்பா அவங்களும் வாங்குறாங்க நீங்கள் பெரிய அளவுக்கு நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஹங்கேரி அந்த பக்கம் வாங்கிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, அதனால் நாங்களும் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக மொத்தம் யூரோப்பிய யூனியன் இந்த வின்டர் சீசனில் முடிகிறதுக்குள்ளார ஒன்று கம்ப்ளீட்டாக காலியாக போகுது, இல்லை இந்த பக்கம் ரஷ்யா நோக்கி போக போகிறது. உக்ரைனுக்கு வந்து இந்த போரில் தற்காலிக வெற்றி பெறலாம், ஆனால் நிரந்தரமாக தோல்வியடைவது என்பது யூரோப்பிய யூனியன் என்பதை மறுக்குவதற்கு இல்லை. இதற்கான காரணம் என்னென்னா இனி நடக்கக்கூடிய இனி இந்த வின்டர் சீசனில் விழக்கூடிய இந்த பொருளாதார அடிகள் இருக்குல்ல, இந்த பொருளாதார அடிகள் அவங்களுக்கு 10 மீண்டு எழ முடியாத ஒரு அடிகளாக இருக்க போகிறது. அதே டைமில் ரஷ்யா வந்து தன்னை பொருளாதார ரீதியாக வளர்த்தி கொண்டு இருக்கிறது என்பது எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. என்னதான் இந்த நாடுகள் தொடர்ந்து பொருளாதார தடை விதித்தாலும் இதுவரை வீழ்ந்த நாடுகள் எதுனா யூகேனுடைய பொருளாதாரம் காலி, மீது எல்லா நாடுகளும் பொருளாதாரம் தாடி அந்த பக்கம் வந்து காலியான மாதிரி தெரியல, தொடர்ந்து தனது பொருளாதாரத்தை வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கி ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கே சேனல், நன்றி, வணக்கம்.